திமுக அரசை நேரடியாக விஜய் விமர்சித்த நிலையில் காய்ந்த மரம் தான் கல்லடிபடும் என்று திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் புதிதாக யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுகவை தான் எதிர்ப்பார்கள் எனவும் தெரிவித்தார். காய்த்த மரம் தான் கல்லடிபட வேண்டும், ஆகவே இந்த ஆலமரத்தின் மீது பல பேர் கல்லடினாலும் தாங்கிக் கொள்கிற சக்தி எங்களுக்கு இருக்கிறது. விஜயின் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை எனவும் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள் எங்களது கொள்கைக்கு முரணானது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாங்கள் திராவிடத்தை புண்கள் என்கிறோம் என கூறினார். நான் வந்தது வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்லாம் நான் வரல, நான் படம் எடுத்து பழக்க வந்தவன். வரலாறு காலம் எனக்கு இந்த பணியை கையளிச்சிருச்சு. காரணம் என் இனச்சாவு. அப்போ எனக்கு கையளிக்கப்பட்ட கடமையை நான் செய்யணுங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன். அது செய்கிறேன் உறுதியான. அவருடைய கொள்கை வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு தம்பி சொன்னார்னா அது எங்கள் கொள்கைக்கு நேர எதிரானது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜயுடன் கூட்டணி இல்லை என்றும் சீமான் தெரிவித்தார். கோபத்தினுடைய முழுமையான வெளிப்பாடு என்றுமே விஜயோடு கூட்டணி கிடையாதுன்றத நாங்க புரிந்து கொள்ளலாமா? நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. யாரோடு உறுதியா இல்ல, யாரோடு 2026 இல்லை கூட்டணி. முதலமைச்சராக வேண்டும் என்பது தனது லட்சியம் இல்லை எனவும் முதலமைச்சராகி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதுதான் லட்சியம் எனவும் கூறினார். தமிழக வெற்றிக் கழக மாநாடு முடிந்து ஊர் திரும்பிய வாகனங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் இலவசமாக அனுமதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வீசாலையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாட்டில் சென்னை புறநகர் பகுதிகளில் இருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாநாடு முடிந்து வீடு திரும்பியவர்களுக்கு பரனூர் சுங்கச்சாவடியில் நள்ளிரவு 2 மணி வரை சுங்க கட்டணம் வசூலிக்கப்படவில்லை. பரனூர் சுங்கச்சாவடியில் வாகன நெரிசல் ஏற்படாத வகையில் காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்தனர். மாநாடு நடைபெற்ற வீசாலை பகுதியிலிருந்து வெளியூர்களுக்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் நூற்றுக்கணக்கானோர் பேருந்துகளை நிறுத்தக்கூடிய உணவகம் அருகிலேயே உறங்கினர். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்ற நிலையில் வெளியூர்களிலிருந்து பேருந்து மற்றும் வேன்கள் மூலமாக வந்தவர்கள் அதில் திரும்பிச் சென்றனர். ஆனால் பல ஊர்களிலிருந்து அரசு பேருந்துகள் மூலமாக மாநாட்டிற்கு வந்தவர்கள் திரும்பிச் செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. விக்கிரவாண்டியில் இரவு மழை பெய்ததால் பலர் நனைந்தபடியே நடந்து சென்றனர். போதுமான அளவு பேருந்துகள் இல்லாததால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள உணவக பகுதியில் ஏராளமானோர் இரவு முழுவதுமாக காத்திருந்தனர். மேலும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அங்கேயே படுத்து உறங்கினர். இரவில் போதுமான குடிநீர் மற்றும் உணவு கிடைக்கவில்லை என்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தெரிவித்தனர். தான் வைக்கும் அனைத்து டெஸ்டிலும் உதயநிதி சதமடித்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தான் வைக்கும் ஒவ்வொரு டெஸ்டிலும் உதயநிதி சதமடித்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். என் உயிரினும் மேலான எனும் தலைப்பிலான பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற பேச்சாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பரிசு வழங்கி சிறப்பித்தார். பரிசு தொகையையும் நினைவு பரிசையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தான் வைக்கும் அனைத்து தேர்வுகளிலும் உதயநிதி 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவதாக தெரிவித்தார். என்னை பொறுத்தவரையில் அந்த பொறுப்பை நான் அவருக்கு கொடுத்ததை ஒரு பயிற்சியாக கருதுகிறேன். அப்படி பார்க்கும்போது நான் வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அவர் சென்டம் ஸ்கோர் பண்றார். சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டியவர் உதயநிதி எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ளது போல் திருவான்மையூரிலும் வேளாங்கண்ணி கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மரப்பலகையிலான பாதை அமைக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பெசநகர் கடற்கரையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மரப்பலகையிலான பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார்.
1,61,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் மரப்பாதை பொங்கல் திருநாள் அன்று பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என துணை முதலமைச்சர் தெரிவித்தார். நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றோம். அதேபோல் பல கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. அதன்படி பெசநகரை தொடர்ந்து திருவான்மியூர் கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இதே போல ஒரு சிறப்பு பாதையை நம்முடைய கழக அரசு விரைவில் அமைக்க உள்ளது. அது மட்டுமல்லாமல் சென்னை மட்டுமின்றி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை அமைக்கப்பட உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பிரகடன மாநாடு குறித்து கேட்டபோது காலையில் வாழ்த்து சொல்லிவிட்டதாகவும் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டுதான் பதில் சொல்ல முடியும் என்றும் பேசி முடித்தார். சைபர் குற்றவாளிகள் கையாண்டு வரும் டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற அமைப்பு இந்திய சட்டத்திலேயே கிடையாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி, சைபர் குற்றவாளிகள் தற்போது டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற உத்தியை கையாண்டு வருவதாக குறிப்பிட்டார். யாரோ ஒரு நபர் எங்கிருந்தோ காவல்துறை, சிபிஐ, ரிசர்வ் வங்கி, போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் போன்று பேசி செய்யாத குற்றத்தை மக்கள் மீது சுமத்தி பண மோசடி செய்வதாகவும் தெரிவித்தார். தனிநபரின் தகவல்களை திருடி நினைத்து பார்க்க முடியாத வகையில் மிரட்டி அவர்களிடம் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பணம் அனுப்பும்படி அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். டிஜிட்டல் அரெஸ்ட் முறையில் மோசடியில் ஈடுபடுபவர்கள் சமூகத்திற்கே விரோதி என்றும், இதனை களையும் விதமாக அனைத்து விசாரணை அமைப்புகளிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த தேசிய சைபர் ஒருங்கிணைப்பு மையத்தை மத்திய அரசு உருவாக்கியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதுபோன்ற அழைப்புகள் வந்தால் அச்சப்படக்கூடாது என்றும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் விசாரணை அமைப்புகள் செல்போன் அழைப்பு மூலம் விசாரணை நடத்தாது என்றும், பணம் கேட்டு மிரட்டல் விடுக்காது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அவர் யார் ஓட்ட பிரிப்பாங்கன்னா திராவிடியன் ஸ்டாக் ஓட்ட பிரிப்பாங்க. அதனால பலவீனமாகக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகமாக தான் இருக்க முடியும். விஜயின் அரசியல் வருகையால் யாருக்கு பாதிப்பு என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விவரித்த காட்சிதான் இது. ஈரோடு தெற்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் கட்சியின் ஆலோசனை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆலோசனைகளை வழங்கினார். ஐயோ, நான் என்ன சொல்றேன், நான் தான் சொல்லிட்டேனே, அவர் இன்னும் அதிகமாக ஒன்றிய அரசுன்னு சொல்லணும், என்ன திராவிடியன் ஸ்டாக் பத்தி பேசணும். ஹோப் மிஸ் விஜய் வுட் ஹெல்ப் மீ, என்ன இந்த மாதிரி நிறைய திராவிடியன் ஸ்டாக்கு இதெல்லாம் பேசி அந்த ஓட்டை பிரித்து அவர் உதவி செய்வார். பிறகு செய்தியாளர் சென்றவர் விஜயால் பாஜகவின் வாக்கு வங்கி பாதிக்காது என்றார். விஜய் தெரிவித்திருக்கூடிய இருமொழி கொள்கையில் தமிழகத்தில் யாரும் தீவிரமாக இல்லை என்றும் எச் ராஜா தெரிவித்தார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டிற்கு ஆதரவான குரல்கள் தமிழ்நாட்டில் ஒலிக்க தொடங்கியிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று விஜய் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், எதிர்கால தமிழ்நாடு அரசியல் களம் அந்த கருத்தை முன்வைத்து செல்லும் நிலைக்கு வந்திருப்பதாக கூறியுள்ளார். அதிகார பகிர்வு இருக்கும் என்று கூறியதற்காக விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாடு அரசியல் களம் இனி புதிய பாதையை நோக்கி பயணப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் வெளியிட்டக்கூடிய எக்ஸ் பதிவில் ட்ரெய்லரை பார்த்து படத்தை பற்றி மதிப்பிட முடியாது என்று தமிழக வெற்றிக்கழக மாநாடு குறித்து கூறியுள்ளார். இந்த மாநாட்டை வைத்து விஜயை கொண்டாடவும் தேவையில்லை, நிராகரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பகவத்கீதையை படிப்பதுடன் அதை பற்றி அம்பேத்கர் எழுதிய புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்ற நூலை விஜய் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இல்லாவிட்டால் அம்பேத்கரை சாரமற்ற வெற்று குறியீடாக பயன்படுத்துவது போல் ஆகிவிடும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் கடைவீதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் கோவை மாநகரில் டவுன்ஹால், கிராஸ்கட் உள்ளிட்ட இடங்களில் குவிந்த மக்கள் புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகளை வாங்கிச் சென்றனர். திருப்பூர் புது மார்க்கெட் வீதியில் ஏராளமான ஜவுளி கடைகள் மற்றும் ஃபேன்சி நகை கடைகள் இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகள், ஃபேன்சி பொருட்களை வாங்க திரண்டனர். இதேபோல ஈரோட்டிலும் தீபாவளி விற்பனை களைகட்டியது. பன்னீர்செல்வம் பூங்கா, ஆர்கேவி வீதி உள்ளிட்ட இடங்களில் மக்கள் குவிந்ததால் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 1-2 நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் தீபாவளி விற்பனை களைகட்டி உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பட்டாசுகள் வாங்க மக்கள் படையெடுத்தனர். புதுரக பட்டாசுகள் மக்களிடையே கவனம் பெற்றுள்ளன.
அதேபோல ஜவுளி உள்ளிட்ட பொருட்கள் வாங்க தருமபுரி நகரில் பொதுமக்கள் குவிந்தனர். சிறிய ஜவுளி கடை முதல் பெரிய ஜவுளி கடை வரை மக்கள் கூட்டம் அலைமோதியது. சாலையோர கடைகளில் ஏராளமானோர் பொருட்களை வாங்கிச் சென்றனர். காவல்துறையினர் முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கோபுரம் அமைத்து பாதுகாப்பில் ஈடுபட்டனர். திருநெல்வேலியில் தீபாவளி விற்பனை கடைகட்டியது. புத்தாடைகள் மற்றும் இனிப்பு செய்வதற்கான பொருட்களை மக்கள் வாங்கிச் சென்றனர். தீபாவளி விற்பனையால் பல பகுதிகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. தீபாவளி பண்டிகையை விறுவிறுப்பாக கொண்டாடும் வகையில் நாமக்கல்லில் விதவிதமான இனிப்பு கார வகைகள் தயாராகி வருகின்றன. புதுவரவாக வெண்ணிலா சோன்பப்படி, பனாரஸ் சோன்பப்படி, மில்க் மைசூர் பாக், கேரட் மைசூர் பாக் போன்றவை இடம்பெற்றுள்ளன. வழக்கமாக தயாரிக்கப்படும் மைசூர் பாக், லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா போன்ற இனிப்பு வகைகளின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. முறுக்கு, தால் மிக்சர், பாசிப்பயிறு மிக்சர் போன்ற கார வகைகளும் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. நாங்கள் இங்கே மிக்சர் தயார் பண்ணுறோம். அதில் வந்து கடலை மாவு, சங்கர் கடலை மாவு, மைசூர் துவரம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு அதோட கலந்து ரீஃபண்ட் ஆயிலில் தயார் பண்ணி வெளியே கொடுக்குறோம். முந்திரி, பாதாம், பிஸ்தா கொண்டு தயாரிக்கப்பட்ட இனிப்பு வகைகளும், பால் அல்வா, கேரட் அல்வா, டேட்ஸ் அல்வா, பனாரஸ் சோன்பப்படி போன்ற இனிப்புகளும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடைகளில் விற்பனை மந்தமாக இருப்பதாக விற்பனையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கூட்டுறவு சங்கம் சார்பில் தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை தொடங்கியுள்ளது. மொத்தமுள்ள 50 கடைகளில் 46 கடைகள் டெண்டர் மூலம் பட்டாசு விற்பனையாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. 4 கடைகள் மட்டும் கூட்டுறவு சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளன. கடைகளுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பட்டாசு வாங்க வரும் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தும் வகையில் பார்க்கிங் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பட்டாசு எல்லாம் டிசைன் டிசைனா தான் இருக்கு, ஆனா கடை தான் 5 நாள் விடுறாங்க. வியாபாரம் யாருக்கும் ஆகல, சுமாரா இருக்கு. ஆமா, எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். எல்லா குழந்தைங்க கிட்ட இருக்கு, பெரியவங்க கிட்ட இருக்கு. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளதால் பட்டாசு விற்பனை சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.